ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சென்னையில் நடந்த ஒரு புக் ஃபேருக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே போய் என்னென்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு, நாங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ போனோன்னே என்ட்ரன்ஸில் வந்து சூப்பரான புக் கவர்ஸ்லாம் போட்டு சூப்பராக என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுற மாதிரி ரெட் கார்பெட்டில் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி இருந்தது. அங்கே வந்து ஓவராலாக என்னென்ன மாதிரி புக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வேளை டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு புக்ஸு வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. மேலே இருக்கிற புக்கில் வந்து திருக்குறள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் இன்னொரு லாங்குவேஜு. அதுக்கப்புறம் கீழேயும் வந்து ஒரு புக்கில் வந்து எல்லா பேஜஸ் திருப்பி பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எதுக்காக அதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பக்கத்தில் இருந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபேன் சைடில் வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்தியா, தமிழ்நாடு ஃபேமஸான ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே சாப்பிட்றக்கு நிறையா கடைங்க இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு தெம்பாக உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு 7-8 என்ட்ரன்ஸ் இருந்தது. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் புக் ஃபேர் அட்டன் பண்ணுறது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது எனக்கு. ஸோ போனோடனே என் கண்ணில் வந்து என்ன பட்டுச்சு அப்படின்னா, எல்லா புக் ஸ்டாலுக்கும் ஒரு அழகான பேர் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. போனோன்னே என் கண்ணில் பட்டது வந்து பார்த்திபன் கனவு, அந்த புக்கு தான் என் கண்ணில் பட்டது. அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் ஒரு புக் ஸ்டால் இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் பசில் மாதிரி அவங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கிற கேம்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா பசிலில் ஜிராஃப் பார்த்துட்டு இருந்தா, பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது, டைனோசர் இருந்தது, அதுமாதிரி நிறையா கேம்ஸ் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அதேமாதிரி அவங்க படித்த மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ரோபோட் வந்துச்சு, குட்டி இல்லை பெரிய ரோபோட்டாகவே ஒன்று இருந்தது. ஸோ நக்கீரன் பத்திரிகையிலேருந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து குழந்தைகளுக்கான ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருந்தது. அங்கே போனோம்னா சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. வெரி குட். ஸ்கூல்ல பார்த்தாலா அது தெரியாது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆம்புலன்ஸ் வந்து என்ன செல்லாம் பண்ணணும். பேசப்பா பண்ணணும். வெரி குட். நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் வந்து அவங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டார்ஸ் போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் க்ரௌன்ஸு, பவுச் இது மாதிரிலாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கவியர் வைரமுத்து அவர்களின் படைப்புகளும் ஒரு தனி புக் ஸ்டாலாக இருந்தது.
வெளியில வந்து அதுக்கப்புறமா சிந்தனை அரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேச்சாளர்கள்லாம் வந்து அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் வெளியில் வந்து பாப்பா ரொம்ப டயர்டாயிருந்தான்னு சொன்னதால் அவளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா வெளியில் போகும்போது நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து புக்ஸை மட்டும் பார்க்காம ஸோ மற்ற குட்டி குட்டி என்டர்டெயின்மெண்ட்ஸாகவும் இருந்தது. பாப்பாவுக்கு பிடிச்ச ஆஸ் யூஷுவல் ப்ளூ கலர் பலூன் அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அவள் ஹாப்பியாக வந்துட்டா திருப்பியும். ஸோ அதுக்கப்புறமா பூங்கு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கலர் சோடா, அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுற மாதிரி நிறையா திங்ஸ் இருந்தது. இதை பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறக்கான இது, குட்டீஸ்க்கான ஜம்பிங் பாலு, அப்புறம் வந்து கீ செயின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பைக் ஸ்டாண்டுக்கு போகிறக்கு அந்த ஆந்த வேலில் இதெல்லாம். அப்புறம் லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி கம்மல்ஸ்னும் அவங்க வச்சு விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கேண்டில்லாம் குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது. ரெண்டு கேண்டில் வந்து 50 ருபீஸ், ஜூஸஸ் இருந்தது. ஸோ ஒரு அரிசியில் பேர் எழுதி தர மாதிரி அந்த நாளாக இருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் பயங்கர டயர்டாகியாச்சு. ஆஃபரில் போய் என்னென்ன மாதிரி புக்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டுலாம் உங்கள் அக்கௌண்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.